நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 11ஆம் வகுப்பு இயற்பியலுக்கான 2ஆம் இடைப்பருவ தேர்வு மாதிரி வினாத்தால் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திற்கு ஒரே மாடல் குவஷன் பேப்பர் தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதோடைய மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 35 மதிப்பெண்கள், ஒரு சில மாவட்டங்களில் 40 மதிப்பெண்கள் வைக்கிறாங்க. போன வருஷத்தில் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்வேர்ட்லேயும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதே ஒரே பேட்டர்ன் தான், பட் கொஞ்சம் சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒன்வேர்ட் வந்து 10 கேட்பாங்க, சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 8 கேட்பாங்க. அப்படியே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ அப்படி எது கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நான் அதுக்கு அதற்கான ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்னும் செகண்ட் மிட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்டு இன்னும் இதை விட அடிஷ்னலாக நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நிறைய வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு நிறைய கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் கீழே ரெட் கலர் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுக்கு நம்ம சேனலில் அடுத்ததாக என்ன வீடியோ போடணுமோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் போடுற கமெண்டில் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. ஸோ இந்த சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஸோ அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லு, மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இங்கிலீஷ் மீடியத்திற்கான மாடல் குவஷன் பேப்பர் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டாம்கான ஃபிசிக்ஸ் மாடல் குவஷின் பேப்பர், ஓகேங்களா? ஸோ இப்போ வரப்போகிற மாடல் குவஷின் பேப்பர் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு என்னென்ன சாப்டர்க்கெலாம் இம்பார்ட்டன்ட் குவஷின்ஸ் வேணுமோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்னென்ன மீடியம்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அது என்ன மீடியம்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ போட நேரத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து பிடிஎஃப் லிங்க் கேட்காதீங்க. ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் லிங்க் கொடுத்தாலும் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்க. அது அப்படியே கேரில் சாரி மைஃபைல தான் அப்படியே இருக்கும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் சேனலை பார்த்து வீடியோவை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே தான் படிக்கணும். இல்லைனா அது டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கலாம், அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்லது அதை விட சிம்பிளாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இனிமேல் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் டவுன்லோடிங் கொடுக்க மாட்டேன். ஸோ எல்லாமே ரொம்ப மெதுவாக தான் ஈஸியாக காணிப்பேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த